Hello friends, inca mai repede paca pe urmă, ancient Greek facts bătăm paca pe urmă, Greek sub iar apina, 3000 de ani tu cumnari vânde, or vage e na or măcăl, or civilization, ok, va Greek civilization, so asta bătne or 10 facts tăm paca pe urmă, toate facts mei robe interestinga arco, so skip pama am cancer cum video parca vânde video cola pola, so first issue na apina brazen bull. Brazen bull na enna appina Greek kaalathil irundha oru romba kolramana oru dannane enna appina oru irumbala ana oru bull maadhi onnu irukum okay va bull shape la irumbale ana oru vishayam irukum andha vish andha idukulla andha vilogathukulla vilogama edho onnu so adukulla enna pottaanga appina andha manushangala potturuvanga andha punish panna vendiya andha aala potturuvanga so andha aal keela vandu oru nerupu maadhi patta vechiruvanga அந்த நெருப்பு மூலமா அந்த இரும்புங்கிறதுனால சூடாவும் சூடாகும்போது அந்த ஆள் வந்து வெந்து கத்துவான் சோ அந்த கத்துறது வந்து எப்படி எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படினா அது வந்து எரும கத்தும்ல எரும மாடு லைக் ஏதோ ஒரு மாடு கத்தும்ல அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி நமக்கு சவுண்ட் வெளியில வந்துரும் இது அந்த காலத்துல இருந்து ஒரு கொடூரமான ஒரு தண்டனை அண்ட் இதுல ஃபன்னியான ஒரு விஷயம் என்ன அப்படினா அந்த உருவாக்குனவர் வந்து ஃபெரிலோஸ் அப்படினு சொல்றாங்க நான் வேணா இந்த ஸ்பெல்லிங் போட்டுறேன் சோ அந்த ஆள் என்ன ஆயிட்டார் அப்படினா இது வந்து காட்டும்போது அந்த ராஜா கிட்ட இது வந்து 80sல வாழ்ந்த ஐ மீன் 18th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு வகையான ஒரு அது பேர் என்ன ஒரு மியூசிஷியன் ஓகேவா ஒரு மியூசிஷியன் அந்த மியூசிஷியன் என்ன பண்ணிட்டார் அப்படினா அந்த ராஜா கிட்ட போய் காட்டும்போது அந்த ராஜா வந்து நான் இத டெஸ்ட் பண்ணுவேன் உன்கிட்டே அப்படினு சொல்லிட்டு அந்த மியூசிஷியனே தூக்கி உள்ள போட்டாராம் 18th செஞ்சுரியின் தான் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல சோ அந்த மியூசிஷியனே தூக்கி அந்த உருவாக்குன ஃபவுண்டரே தூக்கி உள்ள போட்டாரா அந்த அந்த புல்னால அந்த பிரேசன் புல் அப்படிங்கிற அந்த இதுவால செத்த முதல் வந்து அந்த கண்டுபிடிச்சவரே தான் ஸோ இதுதான் அந்த ஃபன்னியான நான் சொன்ன ஃபேக்ட் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபேக்ட்குள்ளே போயிடலாம் நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஏன்ஷியன் க்ரீக் ரிலீஜியன்ஸ் ஓகேவா அந்த ஏன்ஷியன் க்ரீக்கை சில வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன் க்ரீக் ரிலீஜியன் அது பேர் என்ன வந்து ஹெலினிக் ரிலிஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹெலினிக் ரிலிஜியனை ஒரு 10-15 பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க யோசிச்சு பாருங்கள் 3000 வருஷம் பழமையான ஒரு ரிலிஜியனை ஹெலினிக் ரிலிஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து 10-15 பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்போது எத்தனை வருஷமாக அதை விடாமல் வந்திருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கலாம் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ரிலிஜியனருக்கு மூணு பெரிய கடவுள்கள் ஜியூஸ் போசைடன் அண்ட் ஹெட்ஸ் இந்த மாதிரி மூணு கடவுள்கள் ஜியூஸ் வந்து ஸ்கையோட காடு அண்ட் பொசைடன் வந்து கடல்களோட காட் அண்ட் ஹேடஸ் வந்து நரகத்தோட காட் அது வந்து டெட்டோட காட் கிடையாது அதாவது மரணத்தோட காட் கிடையாது நரகத்தோட காட் மரணத்தோட காட் வந்து தேண்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தேண்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காட் அண்ட் ஜியூஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து வர மாட்டோம் ஜியூஸ் வந்து இது அதை மின்னல் சக்தியை இது பண்ணி அவரும் அவரோட நான் இப்போ சொன்ன மீதி ரெண்டு பேரும் சேர்ந்து பொசைடன்ஸும் ஹெட்ஸும் சேர்ந்து அந்த மற்ற டைட்டன்ஸ் எல்லாமே யூ அந்த இது கிரீக் அந்த சொன்னல அந்த மெத்தாலஜி ஹெலினிக் மெத்தாலஜி ஸோ அந்த மெத்தாலஜியில் இருக்க மாதிரி அந்த மெத்தாலஜியில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா அப்பாவே பையனை சாரி பையனே அப்பாவை கொள்வாங்களாம் ஸோ இவங்க மூணு பேரோட அப்பா வந்து அவங்கள சாப்பிட்டுறாரு கிரேட்டோஸ் அப்படிங்கிறது ஒரு பேர் காட் ஆஃப் ஆல் வாயாடுறவங்களுக்கு தெரியும் ஸோ அவர் வந்து இவங்களெல்லாம் சாப்பிட்டுறாரு இவங்க மூணு பேருமே சாப்பிட்றதுலேருந்து இவங்க மூணு பேர் மட்டும் தப்பிச்சுட்டாங்க அதே மாதிரி அவங்க மூணு பேரும் வாழ்ந்ததுக்கப்புறம் டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே சிறப்பிடுச்சு டைட்டன்ஸ் வந்து அவங்க மெத்தாலஜியில் இருக்க ஒரு அரக்கர்கள் மாதிரி ஏதோ ஒன்று ஸோ கடவுளுக்கு நிகரான ஒரு ஆட்கள் அவங்க எல்லாருமே சிறப்பிடுச்சு இவங்க மூணு பேரும் காட்ஸாக மாறிடுறாங்க ஜியூஸ் பற்றி சொல்லணும்னா அவரால் மின்னலை கட்டுப்படுத்த முடியும் ஸ்கையை கட்டுப்படுத்த முடியும் ஸோ அவர் வந்து ஒரு பொசைடன் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிஸ் நீங்கள் அட்லாண்டிஸ்னு ஒரு இதுவை உருவாக்கியிருக்காங்க நீங்கள் வந்து படம் பெறணும்னா ஆக்வாமேன் படம் பார்த்துன்னு தான் தெரியும் இங்கே சைடன் ஆஃப் எல்லாத்துக்கும் ஃபோட்டோஸ் போடுவேன் ஆக்வாமேன் படம் பார்த்துன்னு தெரியும் அட்லாண்டிஸ் அப்படிங்கிற இது வேணும் வரும் அதை உருவாக்குனதே இந்த பொசைடன் தான் அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹேட்ஸ் ஹேட்ஸ் தான் நரகத்தோட கடவுள் நரகத்தோட கடவுள் தானே தவிர தெட்டோட கடவுள் வந்து டேண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் ஸோ இது வந்து நரகத்தோட கடவுள் நரகத்தில் இவர் தான் கொண்டு வருவார் இவர்கிட்ட தான் எல்லாரும் வருவாங்க இறந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து நல்லவங்களாக இருந்தால் எலிசியம் அப்படிங்கிற ஒரு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க
கெட்டவங்களா இருந்தா நரகத்துக்கு அனுப்பிடுவாங்க. அண்ட் ஒரு கோட்டை மாதிரி இருக்கும், அது வந்து கீழே இருக்கும்னு நம்புறாங்க. ஐ மீன் கீழேனா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும்னு நம்புறாங்க அந்த ஹெல்ங்கிற ஒரு விஷயம் நாக்கள். ஸோ அங்க வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கோல்டால ஆன ஒரு மாளிகை இருக்கும். அந்த மாளிகையை பாதுகாக்கிறது வந்து நான் இங்க சைட்ல மூணு தலை இருக்கு, ஒரு கொடூரமான ஒரு டாக் தான் பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. இவங்க தான் மூணு கடவுள்கள் ஆஃப் ஹெலினிக் மெத்தாலஜி. ஹெலினிக் மெத்தாலஜின்னா ஹெலினிக் ரிலிஜியன்னு சொல்லலாம், இல்லை கிரேக் மெத்தாலஜின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபேக்ட். என்ன அப்படின்னா, கிரீக்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே நம்ம எப்படி பல்ஸை பார்த்து ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுறோமோ, கழுத்தில் தலையில் அந்த மாதிரிலாம் கை வச்சு டெஸ்ட் பண்ணுறோமோ, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காதுக்குள்ளே ஏர் வேக்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஐ மீன் டேஸ்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இதை ஆரம்பித்து வச்சது ஹிப்போக்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆள். இவர் வந்து என்னென்னா, மனுஷங்களோட உடம்புல இருக்க ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வெளியேறில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அதை வச்சு தான் நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும்னு இயர் வேக்ஸ் டயக்னோஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அது கிரீக்கில் ஃபேமஸ் ஆகி ஒரு பெரிய கல்ச்சர் ஆயிடுச்சு. அண்டு அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாந்தியையும் யூரினியும் கூட டேஸ்ட் பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம அடுத்த ஃபேக்டருக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் என்ன ஃபேக்ட் அப்படின்னா, பாஸ்ட்ரோஃபிடான் இது வந்து கிரீக்கர்களால் எழுதப்படுற ஒரு வகையான ஒரு மெத்தட் ஆஃப் ரைட்டிங், கர்சிவ் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி. ஸோ நானே எழுதியிருப்பேன். இப்போ நீங்கள் சைடில் ஒரு ஃபோட்டோ பார்க்க முடியும், பெருசாக இருக்கும், சைடில் ஒரு ஃபோட்டோவை பார்க்க முடியும். அதில் மை நேம் இஸ் ரிஷின்னு நான் எழுதியிருக்கேன். அண்ட் கீழே அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதுதான் உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு எழுத்து முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ரிஷி இஸ் நேம் மை அப்படின்னு எழுதிட்டேன். அது வந்து ரைட்லேருந்து, சாரி, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ட்ராவல் ஆகும் ஃபஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ட்ராவல் ஆகும். அண்ட் தலைகீழா அந்த மாதிரி இது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, இங்கே பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கிரிஃபின்ங்கிறது அவங்க மெத்தாலஜியில் இருக்க ஒரு வியாழி அந்த மாதிரி சொல்லிக்கலாம். வியாழினா ஒரு, நான் இங்கே சைடில் ஃபோட்டோ போடுறேன், கழுகோட முகமும் சிங்கத்தோட உணவும் சேர்ந்து இருக்க ஒரு மிருகம். இது பேர் தான் கிரிஃபின் அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஹாலிவுட் படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கிரிஃபின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுதான் யாலி, டிராகன் அந்த மாதிரி. சைனீஸ் மெத்தாலஜியில் எப்படி டிராகனோ அந்த மாதிரி இவங்க மெத்தாலஜியில் அது வந்து யாலி, யாலியா, கிரிஃபின், சாரி, கிரிஃபின். ஸோ இது வந்து இதோட ஒரு கேவில் ஒரு வகையான ஒரு டைனோசரோட ஒரு இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு ஃபாசில் மாதிரி. அந்த ஃபாசில் வந்து இந்த கிரிஃபினோட ஒத்துப்போகுது. ஸோ கிரிஃபின் வந்து உண்மையிலே வாழ்ந்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபேக்ட்குள்ளே போயிடுவோம். என்ன அப்படின்னா, ஸ்கூல். இது ரொம்ப ஃபன்னியான ஃபேக்ட். ஸ்கூல் ஸ்கூல்னா என்னடா கேட்டிருக்கீங்கன்னா, ஸ்கூலுங்கிற ஒன்று வந்து கிரீக், ஏன்ஷியன்ட் கிரீக் லாங்குவேஜ் வந்து எடுக்கப்பட்ட ஒரு வேர்டு. ஓகேவா, ஸ்கூலுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃப்ரீ டைம். ஃப்ரீ டைம் தான், எஸ் ஸ்கூல் வந்து ஃப்ரீ டைம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃப்ரீ டைம் நம்ம ஸ்கூலோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஸ்கூலோட ஃபுல் ஃபார்ம் வந்து இதுவாக இருக்கும்போது எப்படி ஃப்ரீ டைம்னு இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதான் வார்த்தையாக சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல் ஃபார்ம் வந்து இதுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன அந்த வேர்டு. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப ஃபன்னியான ஃபேக்ட். நம்ம வந்து பேய்ங்கிறத சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. பேய்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு நிறைய பேர் சொன்னாலும், வித்தியாச வித்தியாசமான விஷயங்களில் மீடியம்ஸில் பேய்ங்க இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் பேய்ங்க இருக்கும் அப்படின்னா, வித்தியாச வித்தியாசமான மீடியம்ஸில் நம்ம சினிமாஸ்லாம் பேய் இருக்கோன்னு. அந்த நிறைய பேர் டாலில் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் காரில் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேலே கில்லர் சோஃபா அப்படிங்கிற ஒரு படத்தில் கில்லர் அந்த சோஃபா வந்து பேய்னு சொல்லியிருக்காங்க. சோஃபாக்குள்ளே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி, ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே கிரீக்கில் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கோஸ்டின் பீன்ஸ், அதாவது பட்டாணி, பட்டாணியாக எதுவும் ஒன்று, பீன்ஸ். ஓகேவா, அந்த பீன்ஸ்குள்ளே பேய் இருக்குமா, அதாவது இதுக்கு தப்பி தவறியாக தான் அந்த பீன்ஸ் செடி வாழ்ந்துடுச்சு அப்படின்னா, எங்கேயாவது அதை சுற்றி வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் மாதிரி போட்டு இங்கே யாரும் வரக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ எதை பற்றி யோசிச்சுனுக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த படமாக இருக்கலாமா நினச்சிருக்கேன், கில்லர் பீன். நெக்ஸ்ட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பிக் கிட்னி ஃபுட்பால்
சரி ஓகே, நான் வந்து என்னன்னு தெளிவாக சொல்கிறேன். ஒலிம்பிக்ஸ் இருக்குல்ல, ஒலிம்பிக்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸ் ஸோ ஒலிம்பிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து க்ரீக்கில் தான் சொல்கிறாங்க, ஏன்ஷியன் க்ரீக்கில். ஸோ ஒலிம்பிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ஏன்ஷியன் க்ரீக்கில் தான். ஸோ ஒலிம்பிக்ஸ் வந்து எல்லா கேம்ஸுமே விளையாடுவாங்க, உங்களுக்கே தெரியும். அதில் ஃபுட்பாலும் விளையாடிருக்காங்க. ஆனால் ஃபுட்பால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பன்னியை வெட்டி அந்த பன்னியோட கிட்னியில் அந்த அது பேர் என்ன காற்று ஊதி அதை தான் ஃபுட்பாலாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்ஷியன் க்ரீக் பீப்புள். ஸோ இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, சுமார் 2776 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஒலிம்பிக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒலிம்பிக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்போர்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்களா ஐ டோன்ட் நோ, ஒலிம்பிக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒலிம்பிக்ஸில் ஒரு ஒலிம்பிக்ஸை கண்டுபிடிச்சதே கிரேக்ஸ் பீப்புள்ஸ் தான், கிரீக் பீப்புள் தான். ஸோ ஒலிம்பிக் கேம்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால நிறைய கேம்ஸ் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துலேயுமே எல்லா கேம்ஸுமே இப்போ இருக்க வாலிபால் ஃபுட்பால் ரன்னிங் ரேஸ் அந்த மாதிரி எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் இதில் இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸில் என்னடா ஒலிம்பிக்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெஸ்ஸு போடாமல் தான் பிளேயர்ஸ் எல்லாருமே விளையாடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸு போடாமல் தான் பிளேயர்ஸ் விளையாடுவாங்கங்கிற ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. உடம்பு வந்து வேர்த்து அந்த மாதிரிலாம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒலிம்பிக்ஸில் ட்ரெஸ்ஸு போடாமல் விளையாடுவாங்க. ஒரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் என்ன அப்படின்னா, கில்லர் சோஃபாவில் தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு சேனலில் அதை வந்து மூவி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு 20 minutes தான். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு அவ்வளோதான், தேங்க்யூ, நன்றி, தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் உங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி நம்ம நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அங்கே பார்த்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.